ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த சால்னா வந்து பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே எக்ஸாக்டாக நம்ம ரோட்டுக்கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தாங்க செய்ய போகிறோம். இதில் ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தாங்க சேர்க்க போகிறோம். அந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தாவே இது பர்ஃபெக்டாக வருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 6 தேங்காய் பல் வந்து எடுத்திருக்கேங்க. உங்கள் விருப்பம் தான் தேங்காய் எடுக்கிறது. வந்து நான் 6-7 பல் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக 4-5 இலை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு கசகசா தாங்க. கசகசா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட நானு ஒரு உடச்ச 5 முந்திரி பருப்பையும் சேர்க்கிறேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அவங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சு இதை கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. நெக்ஸ்ட் கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை கொஞ்சம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்றேன். பிரியாணி இலை சேர்க்கிறேன். பிரியாணி இலை கொஞ்சம் பொரியட்டும். இப்ப வந்து கொஞ்சமா கல்பாசம் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமா இருக்கும். 1 துண்டு பட்டை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கீங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது கொஞ்சம் ஓரளவுக்கு பொரியட்டும். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்றேங்க. இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்ப நான் கொஞ்சமா கருவேப்பிலைய இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேங்க. இப்ப கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கீங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றீங்க. 1-1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் நான் 1 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்சியில போட்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கீங்க. பெரிய சைஸ் தக்காளினா 1ங்க, ரொம்ப சின்ன சைஸா இருந்தா 2 தக்காளி போதுமானதுங்க. இந்த சால்னாக்கு தக்காளி அதிகம் தேவைப்படாது. தக்காளி சேர்த்து 2 வரக்கு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம இப்ப மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்றீங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூடயே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்கறீங்க. உங்ககிட்ட சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்ப ரெண்டுமே இல்லைன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு நாம் சேர்க்குற இந்த சிக்கன் மசாலா தாங்க. ஸோ இந்த சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா சேர்த்தாதாங்க ரோட்டுக்கடை சால்னாவோட பர்ஃபெக்ட் சுவை நமக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதை ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வதக்கலாங்க. மூடி போட்டு வதக்கினா இன்னமும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை எல்லாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க. நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து நம்ம வெங்காயம் வதங்குறச்ச உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த சால்னாக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா 1-2 கொதி வரட்டுங்க. ஃப்ளேம ஹைல வச்சுக்கோங்க. 2-3 கொதி வரட்டும் நல்லா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது, அதாவது தேங்காய் சோம்பு கசகசா 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் தாங்க இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 6 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுட்டு மூடி போட்டு கவர் பண்ணி எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க. இது இந்த அளவுக்கு போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்துருக்கீங்க. உங்ககிட்ட புதினா இல்லைன்னா கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபைனலா நம்மளோட ரோட்டுக்கடை கையேந்தி பவன் எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் சிக்கன் எதுவுமே யூஸ் பண்ணாம மட்டன் சிக்கன் அந்த டேஸ்ட்டுக்கு இந்த சால்னா இருக்குங்க. இந்த சால்னாவை நான் சொன்ன மெத்தடில் மிஸ் பண்ணாமல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பர்ஃபெக்டான ரோட்டுக்கடை சால்னா டேஸ்ட்லேயே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்து சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.